நான் டாக்டர் ஷாம்லா, அக்குதெரபிஸ்ட். இன்றைக்கி நான் சொல்ல போகிற தலைப்பு என்னவென்றால், முகத்தில் எல்லாருக்கும் வர பருக்கள். அந்த பருக்கள் வந்து நிறைய பேருக்கு வருது. நிறைய பேர் அந்த பருக்கள் வரதுனால எங்கேயும் போய் மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க, ஒருத்தர் பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு மூஞ்சியே ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லோரும் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ முகப்பரு இருக்குது அப்படின்னு. அவங்களெல்லாம் ரொம்ப இது பண்ண அவங்களாம், அதனால அவங்களுக்கு மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. இந்த பருங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் வந்து வெளியில் வர முடியாத, வெளியில் இருக்கிற தூசிகள், டஸ்ட்டு இதெல்லாம் நம்ம முகத்தில் வருது. நம்ம வெளியில் போகிறச்சையும் சரி, டூ வீலரில் போகிறச்சையும் சரி, அதெல்லாம் வந்து நம்மளோட அந்த ஆயிலி இதோட சேர்ந்து நுடுறது. அப்போ என்ன ஆகிடுறது, நம்ம முகத்தில் இருக்கிற ஓட்டைகள்லாம் இருக்கும், அந்த ஓட்டைகள்லாம் அடைபட்டு போய்டுறது. ஸோ அந்த ஓட்டைகளை அடைபட்டு போனோடனே அந்த உள்ளே இருக்கிற இது வெளியில் வர முடியல. அப்படியே உள்ளே இருந்து அது கட்டியாக ஃபார்ம் ஆகி அதுதான் முகப்பருவாக வர்றது வெளியில். ஸோ அந்த முகப்பருவம் வந்து என்னன்னாக்க, ஒன்று நம்ம வெளியில் ஜங்க் ஃபுட்லாம் வாங்கி சாப்பிட்றோம், கண்ட எண்ணெயில் பண்ணின சாப்பாடெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். மூணாவது வந்து நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு வெளியில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாலும் அவங்க வந்து அந்த சாப்பாடு வந்து வெளியில் இருக்கிற தூசியெலாம் உள்ளே விழாத இருந்ததுன்னா தான் அது நல்லாவே உள்ளே போய் ஜீர்ணம் ஆகும். இல்லாட்டா அது உங்களுக்கு ரொம்பவே தொல்லை கொடுக்கும். இன்னொன்று என்னென்னாக்கா, நம்ம ஃபேமிலி முன்னாடி அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது இருந்திருக்கலாம். இது வந்து சின்ன வயசில் அப்பா அம்மாவுக்கு இருந்திருந்ததுன்னா நமக்கும் வரலாம், அது ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக கூட இருக்கலாம். இது வந்து 10 வயசுலேருந்து 20 வயசு அடலசன்ட் ஏஜில் அவங்களுக்கு இந்த மாதிரி வர்றது ரொம்பவே காமன். இப்போ பெண்களுக்கு வந்து ருதுவார டயத்தில் இது நிறையா வரும். அதே மாதிரி பீரியட்ஸ் டயத்தில் கூட பெண்களுக்கு நிறையா பரு வரும். அந்த காலத்துலலாம் எல்லோரும் பரு வந்ததுன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு தேய்ப்பாங்க. முகத்துக்கே மஞ்சள் போட்டு தேய்ச்ச உடனே அந்த ஆன்டிபயாட்டிக், அந்த மஞ்சளில் இருக்கிறது வந்து நம்மளோட பருவெல்லாம் ஆற்றிடும். அவங்களுக்கு வந்து புண்ணாகாத அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனால் இப்போ நம்ம அந்த மஞ்சள்லாம் முகத்துக்கு போட்டுக்கிறது இல்லை. இன்னொன்று வந்து என்னென்னாக்கா, முகத்தில் வந்து இப்போ நம்ம ஃபேஷியல்லாம் போய் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபேஷியல் பண்ணுறச்சே அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே தான் போகிறது. அந்த முகத்தில் இருக்கிற ஓட்டை வழியாக அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஸ்கின்னில் பரவிடுறது. அப்போ அந்த ஸ்கின் என்னாகுது, அங்கங்கே வந்து புண்ணு வர ஆரம்பிச்சு விடுறது அந்த ஸ்கின். அதனால் வந்து இந்த ஃபேஷியல் ரொம்ப பண்ணிக்கக்கூடாது. அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் தான் நம்ம பாடிக்கு அஃபெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி வெளியில் வாங்குகிற க்ரீமு, கண்ட க்ரீமை வாங்கி நம்ம போட்டுக்கிறோம், அது வந்து நமக்கு எல்லாருக்கும் அப்படி ஆகுன்னு சொல்ல, சில பேருக்கு ஒத்துக்காது. எல்லாருக்கும் 100% இது மாதிரி இருக்குன்னு சொல்லலை. நிறையா பேருக்கு ஃபேஷியல்லாம் பண்ணிட்டால் கூட நல்லா ஒத்துக்கிறது நல்லாவும் இருக்குது. ஆனால் சில பேருக்கு இது வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறது, அது வெளியில் முகப்பருவாக வருது. ஸோ அதுக்கப்புறம் என்னடாக்கா, இது வந்து இந்த முகப்பருவு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து அரிக்கும், அது வந்து திருப்பி கிள்ள ஆரம்பிப்போம். ஸோ இந்த கை வச்சு கிள்றச்சே அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவிடுறது. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இது வந்து வெளியில் வந்து பரவுறது எல்லா இடத்துக்கும். ஸோ நம்ம வந்து முகத்தில் கை வைக்கக்கூடாது. இந்த பரு இருக்கிறச்சே முகத்தில் கை வச்சோம் அப்படின்னாக்கா இன்னும் பருக்கள் ஜாஸ்தி ஆகிடும். நல்லாவே அதை பிடிச்சி கிள்ளி விட்டுருவாங்க நிறையா குழந்தைகள். அவங்களால அந்த இதை தாங்க முடியறதில்ல, அதனால அவங்க கிள்றாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னாக்க, அலோவீரா ஜெல் அதை எடுத்து நம்ம முகத்தில் அப்படியே சர்க்குலர் மோஷனில் நம்ம தடவணும். அந்த ஜெல்லை எடுத்து நம்ம தடவிட்டோம் அப்படின்னாக்க ரொம்பவே கூல் ஆகிடும். ஸோ கூல் அரைச்சே நமக்கு உடம்பும் நல்லா கூல் ஆகிடும். நம்ம வெயிலில் போயிட்டு வந்தவொடனே இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்ம உடம்பு நல்லா கூல் ஆகி முகத்துலேயே ஒரு பொலிவு வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் அதை யூஸ் பண்ணுறவங்க, அலோவீராவை யூஸ் பண்ணுறவங்க நிறையாவே அவங்களுக்கு
பொலிவு வந்துடுறது. அப்போ ரொம்ப அழகாகிடும் முகம். இந்த பருவெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஹார்மோன்ஸ் இருக்குது உடம்பில். நம்ம வந்து பீரியட்ஸ் டைத்தில் லேடிஸ்க்கு ஹார்மோன் சேஞ்சஸ் நிறையா வரும். அதனால கூட இந்த பருக்கள்லாம் நமக்கு வரலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த பரு வராது இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அலோவீரா ஜெல்லு, இந்த மாதிரி எதெல்லாம் உடம்புல ரொம்ப கூலாக இருக்கோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கூட நம்ம கொஞ்சம் போட்டு நைட்டு நல்லா தடவிண்டு படுத்திருந்தா கூட கூலாக இருக்கும். அதுக்கடுத்தது வந்து வெளியில் நம்ம போய்தான் ஆகணுன்றச்சிய முகத்தை நல்லா கழுவணும். ரெண்டு தரம் மூணு தரம் கழுவிட்டு சோப்பெல்லாம் போடக்கூடாது. சோப்பெல்லாம் ரொம்ப அலர்ஜிக் நிறையா பேருக்கு. நிறையா சோப்ஸு சில பேருக்கெலாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறது. ஸோ சோப்பெல்லாம் போடாத சீயக்காயை கடையில் வாங்கி வச்சுக்கோங்கோ, அதை ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்கோ. இல்லை அந்த காலத்தில் எல்லோரும் பைத்தமாவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பயரை அரைச்சி வச்சுட்டு பைத்தமாவை மூஞ்சியில் தடவிக்கோங்கோ, அதை நல்லா வச்சு வாஷ் பண்ணிக்கோங்கோ. அப்போ அந்த பருவெல்லாம் உங்களுக்கு வராத இருக்கும். சாப்பிட்றது கூட ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடாதீங்கோ, வீட்டிலையே செய்து சாப்பிடுங்கோ. எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றது, கோகோக்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கனாக்கா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இது ரொம்ப ஜாஸ்திப்படுத்தும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களோட இது ரொம்பவே முகப்பரு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து அக்குப்ரெஷரில் வேணால் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். இந்த கையில் இந்த இடத்துல, இந்த இடத்துல இந்த ரேகைக்கு கீழே இப்படி அழுத்தணும். அடுத்தது இந்த இந்த கையில் நீங்கள் வரைச்சி இந்த ரேகைக்கு கீழே இந்த இடத்துல இந்த இதுக்கு இங்கே ஒரு இது போன் இருக்கும், இந்த இடத்துல நம்ம ஒரு 14 தடவை அழுத்தம் கொடுக்கணும். ஓகேவா? அப்புறம் நம்மளோட நடுவிரலை கூட எப்படி அழுத்திக்கலாம். இந்த பாருங்கள், இப்படி 14 தடவை, இப்படி 14 தடவை, இந்த மாதிரி இந்த கையை இப்படி வச்சுக்கிண்டு இப்படி 14 தடவை, இப்படி 14 தடவை, எல்லா விரலையும் கூட நீங்கள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தளர்த்தலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணினோன்னா நீங்கள் பாருங்கள், இந்த முகத்தில் வர பரு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் நைட்டு. இந்த அன்றைக்கி ராத்திரி பூரா நல்லா தூங்குவீங்க, உங்களோட பிளட் சர்க்குலேஷன் முகத்தில் நல்லாவே போகும், அப்போது உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். இதுதான் நமக்கு இப்போதைக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன்.